Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்மா பண்ணுறேன். நம்ம எப்போவுமே உப்மா வந்து நார்மலாக ரவா தானே போடுவோம், அப்புறம் கிச்சடி பண்ணுவோம். அதெல்லாம் நான் இன்றைக்கி வந்து உப்மாவில் வந்து நெய்யெல்லாம் ஊற்றி நெய் போத்துவோம், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ரவா போடுறேன். ஓகே, ரவை போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ரவை நல்லா கொதிச்சு வரணும். எப்பவுமே தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம ரவை போடணும். ஸோ அப்படியே போட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். நிறைய பேர் உப்மாவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உப்மாவில் வந்து நம்ம இன்னொன்றும் போட போகிறோம், அதை நான் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்மா இந்த அளவுக்கு வந்திருக்கு பதத்துக்கு. ஸோ தண்ணி எல்லாமே வந்து இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எல்லோரும் போட்டிருப்பாங்களான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். தேங்காவை நல்லா இந்த மாதிரி நான் மிக்சியில் போட்டு இப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். தேங்காய் மேலே போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் போடுறேன். நம்மளோட இஷ்டம் தான், நிறைய பேர் சர்க்கரை இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கல்ல. ஸோ தேங்காய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. உப்மாவை பார்த்து நிறைய பேர் ஓடுறவங்களா இருக்காங்க, உப்மாவா அப்படின்னு பார்த்து ஓடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தேங்காயெலாம் போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் யாரும் உப்மா பார்த்து ஓட மாட்டாங்க, உப்மா பார்த்து ஓடாமல் விரும்பி கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் எல்லாருமே வீட்டில். நான் நிறைய நெய்யெல்லாம் வர ஊற்றி செஞ்சுருக்கேன், அப்புறம் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என் வீடியோ பார்த்து கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள், ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.